பட்டன் பட்டன்டா ஏய் நீ பட்டன் புடிங்கறாத புது டிரஸ் டாடி வா 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 என்ன ஒரு ப்ராப்ளம் அவனுக்கு எல்லாம் எவ்வளவு டிக்கி நண்பர்களுக்கு அன்பான வணக்கம். இந்த பதிவு ஒரு வித்தியாசமான பதிவு. இது வந்து ஏலகிரியில் அமைந்திருக்கிற ஃபண்டேரா பார்க். இதில் வந்து நிறைய உயிரினங்கள், அதாவது டொமஸ்டிக் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்கிறதுல வெவ்வேறு வெரைட்டி எக்ஸாக்டிக்ஸ் அப்படின்றாங்க இல்லையா, அதெல்லாம் நம்ம வந்து சில நேரம் வந்து யூடியூப்பில் பார்த்துருப்போம், இல்லை வேறு சேனலில் எதாவது பார்த்துருப்போம், இல்லை அனிமல் பிளானட் இந்த மாதிரி எதாவது பார்த்துருப்போம். அதை வந்து நமக்கு மிக அருகில் நாம் தொட்டு பார்க்குற வகையில், இது குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு இடம், ரொம்ப அற்புதமான இடம். நான் பர்சனலாக ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நானும் என் மகள், நம்ம எம்சிஹெச் டீம் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அதை உங்களுக்கு காட்சிப்படுத்துவதில் மிக்க மகிழ்ச்சி. இதில் இந்த ஃபண்டேரா பார்க்கோட நிறுவனர் இயக்குனர் திரு விஷாக் அவர்கள் நம்மோடு இணைந்து ஒரு நேர்காணலில் இருக்காங்க. அவரோட நோக்கம் என்ன, இதை அமைத்ததின் நோக்கம் என்ன அப்படின்லாம் அதை பற்றி ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கிறாங்க. நான் ஹரிணி முத்து மாண்டியன். லைக் ரொம்ப நாளாக வந்துட்டு இந்த ஃபண்டரா பார்க் போனோம் போனோம் போனோம்ட்டு அப்படியே பார்த்து பார்த்து ரொம்ப ஹைப்போட இருந்தேன். ஓகே, இந்த செம் ஹாலிடே வந்தவன் டீமோட வந்துட்டு இங்கே போயிடலாம் அப்படின்றவன். ஏன்னா நிறைய அனிமல்ஸ் வந்துட்டு இருக்கிறதா எனக்கு கேள்விப்பட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வர வந்த உடனே வந்துட்டு அப்படியே எங்கள் டீமோட வந்துட்டு ரொம்ப பயங்கர எக்ஸைட் ஆகிட்டோம். லைக் நாங்கள் மட்டும் இல்லை, இங்கே வர ஜென்ரலாக பப்ளிக் பீப்புள்ஸும் வந்துட்டு அப்படியே ரொம்ப எக்ஸைட்டடாக வந்துட்டு அது எல்லாத்தையும் அந்த எக்ஸ்போஷர் அவங்களுக்கு கிடைக்குதுல்ல, அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பார்க்கு இந்த அனிமல்ஸோட செட்டப் பண்ணுறதுக்கு உங்களோட மோட்டிவ் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து வென் வி ஸ்டார்ட், நாங்கள் ஒரு 6 இயர்ஸ் ஃபண்டேரா பார்க் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்போது வந்து வெறுமே இப்போ இருக்கிற மாதிரி ஜூஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வேர் தே கேன் கோ அதை பார்க்க முடியும், பட் அதை ஃபீல் பண்ண முடியாது, தொட்டு தொடவோ. ஆப்வியஸ்லி அது வைல்ட் அனிமல்ஸு, அது வந்து அலோட் கிடையாது. ஸோ இதே அப்ராட்ல பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி இன்ட்ராக்டிவ் பார்க்ஸ் இருக்கும். ஸோ தே கால் இட் இன்ட்ராக்டிவ் ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லிட்டு, வெறுமே அங்கே வந்து ஒரு கழுதை, ஒரு குதிரை, ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு மாடு அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அது கூட இன்ட்ராக்ட் பண்ணலாம், ஃபீல் பண்ணலாம், லைக் ஃபீல் பண்ணலாம் அந்த மாதிரி. ஸோ இது என்ன ஆகுதுன்னா, உளவியல் ரீதி அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குது. பீப்புள் முன்னாடி எல்லார் வீட்லையும் இடம் இருந்தது, ஒரு நாய் பூனை வைக்க முடியும் ஈஸியாக. இன்னைக்கு எல்லாம் அபார்ட்மெண்ட் கல்ச்சர் சார் சொன்ன மாதிரி போனதுக்கு அப்புறம் எது வச்சாலுமே ஒரு ப்ராப்ளம் வருது. நாயின்னு குறைக்கதான் செய்யும், பக்கத்து வீட்டில் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ். ஒரு இப்போ பேரட்டே வைக்க கூட அலோவ் பண்ண மாட்டாங்க அபார்ட்மெண்ட்ஸ்ல, ஏன்னா ரொம்ப லவுடா இருக்கு அப்படின்றதுனால நிறைய இஷ்யூஸ் வரும். ஸோ அதனால யாரும் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறாங்க, அவங்க அவங்களுக்கு பெட் அனிமல் வச்சுக்கதே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ கேஜெட்ஸ், மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் நிறைய வந்ததுனால அவங்களுக்கு இந்த பிசிக்கல் வேர்ல்டு கூட ஒரு கனெக்ஷன் இல்லாமல் போயிடுச்சு, நேச்சர் கூட கனெக்ஷன் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ நான் அப்ராட்லேருந்து இங்கே இந்தியா வந்தப்போ டூரிசம்ல அங்கே அப்ராட்ல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஊராகட்டும், அங்கே வந்து ஒரு சர்ச்சோ அங்கே இருக்கிறது, ஒரு சர்ச்சோ ஒரு கேஸ்டலோ ஏதோ ஒன்று, ப்ளஸ் அங்கே ஒரு ரிவர் இருக்கும், அதெல்லாம் ஹைலைட் பண்ணி ஒரு பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி பண்ணிடுவாங்க. நம்ம ஊர்ல இவ்வளவு இருந்தோம், நம்ம யாரும் அதை வந்து பெருசா டூரிசம்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருந்தோம். ஸோ 6 இயர்ஸ் பேக் நான் சொல்றேன். ஸோ அந்த டைம்ல சரி, ஏலகிரி ஹில்ஸ்ல வந்து பெருசா அட்ராக்ஷன் எதுவும் இல்லை, அப்போ போட்டிங் இருந்தது, ஒரு 2-3 இடம் தான் இருந்தது. சரி, இந்த மாதிரி பேர்ட்ஸ் பார்க் ஸ்டார்ட் பண்ணலாம், அந்த ஐடியாவும் நோவலா இருந்தது. பேர்ட்ஸ் பார்க்ன்றது ஏன் ஸ்டார்ட் பண்ணோம்னா, இன்னும் இந்தியாவில இந்த பிரைவேட் ஜூஸ்க்கு வந்து பெருசா பெர்மிஷன் கொடுக்கல, பெரிய அளவுக்கு அந்த ஜூக்கான பெர்மிஷன் கொடுக்கல. பட் அப்ப நாங்க யோசிச்சதும் சரி, பெட் அனிமல்ஸ் எல்லாமே, ஏன்னா பெட்ஸ் இப்ப இந்த ஃபண்டேரால பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லா அனிமலுமே பெட்ஸ் தான், லீகலா நீங்க பெட்டை வீட்டுல ஓன் பண்ணி வளர்க்கலாம்.
ஸோ அப்படி இருக்கிற மாதிரி பட்சத்தில் நம்ம ஏன் அதை வச்சு இந்த மாதிரி ஒரு இன்ட்ராக்டிவ் பார்க் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? ஏன்னா ஃபார்ம் வச்சுன்னா நம்ம ஊரில் அது கிண்டலாக பேசுவாங்க, என்ன ஆடு மாடு தான் போய் பார்க்குறது என்னான்ட்டு. ஸோ அதுக்காக ஒரு பெட்டை ஓரியண்டாக வச்சு ஒரு பார்க் ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்க வந்து இந்த சுத்துப்பட்டில் இருக்கிற கிராமத்தை சேர்ந்தவங்களே பணியாளர்களாக வேலை பார்க்குறாங்க. அவங்க வந்து தன் ஆர்வத்தாலையும் தன் முயற்சியாலையும் இங்கே இருக்கும் இந்த விலங்குகளை பற்றி, எல்லாம் வெளிநாட்டை சேர்ந்த பெட்ஸ் நிறையா இருக்குது, இவைகளை பற்றி ரொம்ப விரிவாக நமக்கு விளக்கி சொல்கிறாங்க. அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதிகமா பனி பிரதேசத்துல தான் இருக்கும், தாங்க. ஓகே, இப்போ இது நம்ம அதனால கிளைமேட் பொறுத்த மாதிரி தான் இதோட ஃபுட் வந்து வெஜிடபிள்ஸ் கீரை. இதில் நேரம் இன்மையால் வந்து அடுத்த பதிவில் இதே ஃபண்டேராவை பார்ட் 2 அப்படின்னு சொல்லி பதிவிட இருக்கிறோம். நன்றி.